ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். துணிவு அப்டேட். படம் ரிலீஸ்ன்னு சொன்னாலும் சொன்னாங்க எல்லா மீடியா, முக்கியமாக சினிமா சேனல்ஸ் எல்லாம் இதை பற்றி தான் டாக் ஆஃப் தி டாபிக்கே. ஜென்ரலி நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு அப்படியே பெரிய ஒரு கருத்து மோதலாக போயிட்டுருக்கு துணிவு இந்த பக்கம் வாரிசு. ஆமாப்பா, நம்மளே வந்து அதை பற்றி நிறைய வாட்டி பேசிட்டோம், முன்னாடி பேசினா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமாம், அண்ட் அடுத்து ஆடியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க துணிவு, என்ன அப்டேட்? இல்லை என்னன்னா, அந்த அப்டேட் மட்டும் ஒரு சின்ன விஷயம் கிளாரிஃபை பண்ணணும். நிறைய பக்கம் எப்படின்னா பயங்கரமாக ஒரு பெரிய வார் நடக்கிற மாதிரி கிளப்பி விட்றாங்க. வாரிசு ரிலீஸ் பண்ணு சொல்லி ரஜின் கேட்டாங்க, அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். முடியாதுன்னு சொன்னதுனால இவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு, பாருங்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம், மீன்ஸ் ஒரு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி துணிவுக்கு வந்தாங்க. ஒரு 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 ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க, இவங்க ஒரு ஸ்டோரியே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பொதுவாகவே இப்போது ஒரு பெரிய நிறுவனங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டைடில் இருக்காங்கல்ல, இப்போ ரஜின் மாதிரி சின்ன ஒரு கம்பெனி வந்து ஒரு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கும் ரெட்ஜன் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ வாரிசு ரிலீஸுக்கும் ரெட்ஜன் ஹெல்ப் பண்ணுவாங்க, இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க பக்கம் பக்கமாக கதை அடிச்சு விட்றாங்க, போட்டியாக ரிலீஸ் பண்ணுறான் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக. பட் துணிவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு கதை ரொம்ப ரொம்ப கமர்ஷியல் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்த விக்ரம் மாதிரி, ஐ மீன் கேஜிஎஃப் மாதிரி ரொம்ப காமெடி ட்ராக் அதிகமாக இல்லாமல், லவ் ட்ராக் அதிகமாக இல்லாமல் கதை மட்டும் போகும் அப்படிங்கிறதுனால துணிவுக்கு இப்போ இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் ஒரு பல்ஸ் இருக்குல்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி கதைகள் இப்போ அதிகமாக பிடிக்குது. ஸோ துணிவுக்கு ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் வாரிசுக்கும் அதிகமாக தான் எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் வாரிசை விட தளபதி 67 தான் அதிக எதிர்பார்ப்பு இருக்குது அவங்கிற சீரியலுக்கே, விஜய் சார் ஃபேன்ஸுக்கே. ஆமாம், அது ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓகே, அவர் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், மீன்ஸ் லோகேஷ் கனகராஜ் கூட, நீங்கள் அந்த படத்தோட ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு, இப்போ போய் நம்ம எங்கள் படம்னு சொன்னால் அப்படி கன்வெர்ட் ஆயிடுவாங்க. 90s ரெண்டு மூணு படங்கள் போச்சு, பட் இப்போ வந்து ஒரு படத்தை தானே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆமாம், அதனால. ஆனால் இப்போவே விஜய் சார் ஃபேன்ஸுக்கு தளபதி 67 மேலே தான் ஆர்வம் அதிகம். ஆமாம், அந்த காம்போட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஆமாம், ஐயோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு நிறையா பேசுவோம். தளபதி 67 ஒரு மிகப்பெரிய ஒரு நார்த் இந்தியன் பெரிய ஹீரோ வந்து கெமி வெப்பன்ஸ் நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கோம். ஓ வாவ், சூப்பர். சரி ஓகே, நம்ம டைட்டில் வந்து துணிவுன்னு சொல்லிட்டு அதுக்கு வருவோம். அப்போ துணிவு பெருசாக ரிலீஸ் ஆக போது அதான் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது. ப்ளஸ் என்னென்னா, அஜித் சார் அடுத்த படத்தில் த்ரிஷா வந்து ஹீரோ நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த பேர் நல்லா இருக்கும். ஆமாம், ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த பேர் கேட்டாலே அந்த சாங் மெயினா மங்காத்தாவா, இல்லை 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 அந்த டிங் டாங் கோயில் மணி அந்த சாங். ஆ ஓகே ஓகே, நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த அந்த பாட்டும் ஹிட்டு. அதுக்கப்புறமா ஏஎல் விஜய் படத்தில் அஜித் சார் நடித்தார்ல மலையாள படம் ரீமேக்கு, அதுலேயும் ஒரு சூப்பரான சாங் இருக்கு. ஓகே ஓகே, இல்லை இவங்க ரெண்டு பேர். ஆ ஆமாம், என்னோட ஃபேவரட் சாங், அதுலேயும் அவங்களோட இது நல்லா இருக்கும், கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆமாம், இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு ஒரு யூனிக்கான பேர் தான். ஆமாம், நிறைய மூவிஸ் பண்ணலை பட் ஸ்டில் இவங்க அதான் ஸ்பெஷல், அதான் ஸ்பெஷல். ஆமாம், அந்த படத்தில் அந்த ஜோக்ஸ் கூட நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் த்ரிஷாக்கும். ஆமாம் கரெக்ட், நல்லா இவருக்கு. ஆமாம் ஆமாம், ஜாலியாக இருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்கும் அந்த படம். நீங்க இப்ப துணிவு பத்தி பேசிட்டு இருந்த போது நம்ம திரும்ப திரும்ப வேற ட்ராக் மாதிரி போறதுனால நான் என்ன கேட்கணும் நினைச்சேன்னா, சரி நிறைய ஸ்டோரிஸ் வருது எல்லாம் ஓகே, பட் ரெண்டு பெரிய மூவிஸ் வரும்போது தியேட்டர்ஸ் எப்படி இது பண்ணுவாங்க, அலோகேட் பண்ணுவாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்லை 50-50 தான் அலோகேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ரெண்டு பெரிய நடிகர்கள் அதுவும் பல வருஷத்துக்கு அப்புறமா மோத போறாங்க, ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பெருசாக வளர்ந்து வந்துட்டாங்க. ஸோ இதில் யார் ஃபர்ஸ்ட், நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக, அதை கணிக்கவே முடியாது. 50-50 தான் அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இப்போ பொங்கல் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ்னு வரும்போது இது ஒரு நாள் முன்னாடி அப்படி நடக்குமா? ஏன்னா 14th பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வருது, பட் நார்மலாக தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே தான் வந்து ரிலீஸ் இருக்கும். ஸோ ஒரு மூவி ஒரு தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? அஜித் சார் வந்து வழக்கமாக இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே வியாழக்கிழமை தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஓகே, ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறதுனால வியாழக்கிழமை ரெண்டு படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ளஸ் ரெண்டு படம் ஒரு நாள் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். நான் இதை பற்றி நம்ம லாஸ்ட் டைம் கூட பேசணும், ஒரு படம் முன்னாடி வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டால் கூட அடுத்த நாள் அந்த படத்துக்கு பெரிய லெவலில் அடி வாங்கும். ஸோ அதனால் ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டா அது சூப்பர், ரெண்டு படத்துக்கும் ஒரே மாதிரி டாக் வரும், ஒரே மாதிரி ஒரு பப்ளிசிட்டி இருக்கும், அது ஒரு மாதிரி போயிடும். ஸோ ரெண்டு படமே நம்ம 12th ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஆமாம், பொங்கலுக்கு முன்னாடியே தேர்ஸ்டே இல்லையா? ஆமாம், தேர்ஸ்டே தான் பண்ணுவாங்க தெரிஞ்சு, அது கன்ஃபார்ம். ரெண்டு படங்களுமே தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகிறதுதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே சரணி, நீங்கள் வந்து ஏகேவினுடைய 63rd திரைப்படம், அஜித் சாரோட 63rd திரைப்படத்தை யார் இயக்கணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
இல்லை எனக்கு இப்போ மற்றவங்க மாதிரி இவரை வந்து இது பண்ணவே முடியாது. ஏன்னா இஸ் வெரி சூஸி, வெரி ஸ்பெசிஃபிக். நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன், அதனால இந்த ரேண்டம் தாட்ஸே எனக்கு இல்லை. ஆமாம், ஏன்னா அவர் வந்து யாரோட எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன், எனக்கு யாரோட கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களோட தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படி. நீங்கள் கரெக்டாக ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க மேட்ருக்கு. ஏன்னா சிறுத்த சிவா அண்ட் அஜித் சார் அப்படியா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாதீங்க இருக்குது. சிவா சார் வந்து 2023 எண்டுக்குள்ளே சூர்யா ஃபாட்டு முடிச்சிருவார். ஐ மீன் 2023 மிட்லேயே முடிச்சிருவார், அது ஹை பட்ஜெட்லேயும் முடிச்சிருவாங்க. அஜித் சார் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் ப்ராஜெக்டை அடுத்த வருஷம் மிட்டில் முடிச்சிருவார். ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுக்க போகிறார், மறுபடியும் ஒரு ரவுண்ட்லாம் போக போகிறார். வேர்ல்டு டூர் போனாலும் ஒரு பெரிய பிரேக் எடுக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். அதுதான் இந்த ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் தான், ஏன்னா விக்னேஷ் சிவன் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாள் போகக்கூடிய ப்ராஜெக்ட் இல்லை. ஒரு ஜாலியாக எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே முடிச்சுடுவாங்க. முடிச்சிட்டாருன்னா ஒரு பிரேக். நெக்ஸ்ட் இயர் எண்டில் சிறுத்த சிவான் அஜித் சார் காம்பினேஷன் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சேம் சன் பிக்சர் தான். ஓகே, வெற்றி கூட்டணி தொடர். ஆமாம், ஏன்னா விஸ்வாசம் மாதிரி அவ்வளோ பெரிய ஹிட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் வந்து அவ்வளோ பெரிய லாபம் கொடுத்த ஒரு படம், அந்த காம்போ மறுபடியும் வரணும்ல. ஸோ அது வரப்போகுது, அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரட்டும், அதுலேயும் வெயிட் பண்ணுவோம். பட் அஜித் சார் அடுத்தடுத்து பிளான் பண்ணி வச்சிட்டார், துணிவு ரிலீஸு, அடுத்து விக்னேஷ் சிவன் படம் வந்து தீபாவளி, அதுக்கப்புறம் அதான் விஸ்வாசம் கூட்டினி எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல, பட் வெயிட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த டைம் வந்து ஒரு புது ஜானரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஒரு இந்த கூட்டணி ஏற்கனவே ஒரு எமோஷனல் அந்த மாதிரி இருக்கும், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா சிந்து சிவா அஜித் சார் காம்பினேஷனில் விவேகம் தெரியப்படும் விஷுவலாகவும் ஃபஸ்ட் ஆஃப் கரெக்டாக தான் இருக்கும். விஷுவலாக சூப்பராக இருந்துச்சு, ஸ்டன்னிங் விஷுவல்ஸ். நம்ம பார்க்கும்போது தமிழ் படங்கள் இல்லாத மாதிரி புதுசாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் சேஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஏதோ மிஸ் ஆச்சு படத்தில் செகண்ட் ஹாஃபில். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் சரி பண்ணிட்டார்னா அவர் வந்து வேற நிறையா ஜேனல் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சூர்யா 42 புது ஜேனல், அதாவது ராஜா காலத்து கதையும் இருக்குது, பிரசன்ட் நடக்கிற கதையும் இருக்குது, கைண்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷனாக நிறையா இது சொல்கிறாங்க, பட் புது ஜேனல் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் அஜித் சார் சித்த சிவா ஒரு புது ஜேனல் கதை எதிர்பார்க்கலாம். ஓகே, அண்ட் இதை அவர் அந்த பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் ஒரு லாங் பிரேக், ஒரு ட்ராவல் பண்ண போகிறாரு, அதுக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து கிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்காரு, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மளே எதிர்பார்த்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் யார் பாடி ரிலீஸ் ஆக போகுது உங்களுக்கு தெரியுமா? அதான் அனிருத் கன்ஃபார்ம், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தானா? ஆமாம்மா. ஓகே, அனிருத் பாடி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. ஸோ அனிருத்னாலே அது பெப்பி நம்பராக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆமாம், ஆல்மா டோலுமா மாதிரி அஜித் சாருக்காக ஒரு பெப்பி நம்பர் தான் பாடியிருப்பார். ஏன்னா படத்தில் வேறு சாங் வர்றதுக்கான ஸ்பேஸே கிடையாது. ஸோ ஓப்பனிங் சாங் மட்டும் ரசிகர்களுக்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஸ்டோரியாக தான் கதை போகுது. துணிவு படத்தில் ஹாலிவுட் படம் மாதிரி, அஃப்கோர்ஸ் கைண்ட் ஆஃப் விக்ரம் மாதிரி ரசிகர்களுக்காக ஃபஸ்ட் சாங் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து வாரிசு துணிவு ரெண்டு படத்துக்குமே ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஒரு கிளாஷ், அதுவும் அதுக்கும் வெயிட் பண்ணுவோம்.